திருநாவுக்கரசர் பரஞ்சோதியையும் உமையாளையும் ஆசீர்வதித்தது வரை முந்தைய பதிவில் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை இப்போது பார்ப்போம். காஞ்சி அரண்மனையின் மேல் உப்பருகையில் பளிங்குக்கல் மேடையில் விண்மீன் வைரங்கள் பதித்த வானவிதானத்தின் கீழ் மாமல்லரும் மாணவன்மனும் அமர்ந்திருந்தார்கள். லட்சக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்த காஞ்சி மாநகரத்தில் அப்போது அசாதாரண நிசப்தம் குடிகொண்டிருந்தது. மாமல்லர் அந்த நள்ளிரவில் காஞ்சி நகரின் காட்சியை ஒரு தடவை சுற்றி வளைத்து பார்த்துவிட்டு ஒரு பெருமூச்சு விட்டார். இந்த பெருநகரம் இன்றைக்கு அமைதியாக தூங்குகிறது. நாளைக்கு இந்நேரம் ஏக அமர்க்களமாயிருக்கும். நகரமாந்தர் நகரை அலங்கரிக்கத் தொடங்குவார்கள். படை வீரர்கள் புறப்பட ஆயத்தமாவார்கள். ஆஹா, நாளை இரவு இந்நகரில் யாரும் தூங்கவே மாட்டார்கள் என்றார் மாமல்லர். பல்லவேந்திரா, அப்படியானால் குறித்த வேளையில் புறப்படுவதென்று முடிவாக தீர்மானித்து விட்டீர்களா? பாண்டியன் வந்து சேராவிட்டால் கூட என்று மாணவன்மன் கேட்டான். விஜயதசமி என்று காலையில் ஒருவேளை சூரியன் தன் பிரயாணத்தை தொடங்காமலென்றாலும் நான் நிற்க மாட்டேன். ருத்ராச்சாரியார் சொன்னதை கேட்டாயல்லவா இளவரசே என்றார் மாமல்லர். மாணவன்மன் இலங்கையரசனாக இன்னும் முடிசூட்டப்படவில்லையாதலால் இளவரசன் என்றே அழைக்கப்பட்டு வந்தான் என்பதை நாம் இங்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஆம், ருத்ராச்சாரியார் கூறியதை கேட்டேன் பல்லவேந்திரா. அப்புறம் ஒருமுறை நான் தனியாகவும் ருத்ராச்சாரியரிடம் சென்று ஜோசியம் கேட்டுவிட்டு வந்தேன் என்றான் மாணவன்மன். ஓஹோ, அப்படியா? ஆச்சாரியார் என்ன சொன்னார் என்று கேட்டார் மாமல்லர். எல்லாம் நல்ல சமாச்சாரமாகத்தான் சொன்னார் என்றான் மாணவன்மன். அப்படியென்றால் என்றார் மாமல்லர், இலங்கை சிம்மாசனம் எனக்கு நிச்சயம் கிடைக்கும் என்றார். அதற்கு முன்னால் பல இடையூறுகள் நேரும் என்றும் பல போர்முனைகளில் நான் சண்டை செய்வேன் என்றும் சொன்னார் என்றான் மாணவன்மன். மாமல்லர் புன்னகை புரிந்து, இவ்வளவுதானா இன்னும் உண்டா என்று கேட்டார். தாங்கள் வாதாபியை கைப்பற்றி வெற்றி வீரராக திரும்பி வருவீர்கள் என்றும் இந்த காரியத்தில் இரண்டு ராஜகுமாரர்கள் தங்களுக்கு உதவி புரிவார்கள் என்றும் கூறினார் என்றான் மாணவன்மன். அதை கேட்டு மாமல்லர் சிரித்துக்கொண்டே அந்த இரண்டு ராஜகுமாரர்கள் யார் என்று கேட்டார். இதே கேள்வியை நானும் ருத்ராச்சாரியாரை கேட்டேன். ஜோசியத்தில் அவ்வளவு விவரமாக சொல்ல முடியாது என்று கூறிவிட்டார் என்றான் மாணவன்மன். என் அருமைத் தோழரே, அந்த விவரத்தை நான் சொல்கிறேன். எனக்கு வாதாபி போரில் உதவி செய்யப் போகிற அரசகுலத்தினரில் நீர் ஒருவர். நீர் இந்த காஞ்சி நகரிலிருந்தபடியே எனக்கு உதவி செய்யப் போகிறீர் என்று மாமல்லர் சொல்வதற்குள் இலங்கை இளவரசன் குறுக்கிட்டு, பல்லவேந்திரா, என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டருளுங்கள். குமாரபாண்டியன் வந்து சேருவதுதான் சந்தேகமாயிருக்கிறதே. அவனுடைய ஸ்தானத்தில் என்னை அழைத்துப் போகலாகாதா? தாங்கள் போர்க்களம் சென்ற பிறகு காஞ்சி அரண்மனையில் என்னை சுகமாக உண்டு உடுத்தி உறங்கச் சொல்கிறீர்களா? இது என்ன நியாயம் என்று கேட்டான். என் அருமைத் தோழரே, நான் உம்மை போருக்கு அழைத்துப் போக மறுப்பதற்கு எல்லாவற்றிலும் முக்கியமான காரணம் ஒன்று இருக்கிறது. அதை இதுவரையில் சொல்லவில்லை. நீர் பிடிவாதம் பிடிப்பதால் சொல்கிறேன். ஒருவேளை போர்க்களத்தில் உமது உயிருக்கு அபாயம் நேர்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். பின்னர் இலங்கை ராஜவம்சத்தின்கது என்ன ஆவது? உமது ராஜ்யத்தை அநீதியாகவும் அக்கிரமமாகவும் அபகரித்துக் கொண்டிருக்கிறவனுக்கே அல்லவா ராஜ்யம் நிலைத்துப் போய்விடும்? மாணவர்மரே, ராஜகுலத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய வம்சம் தடைபட்டுப் போகாமல் பார்த்துக் கொள்வதில் முதன்மையான சிரத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும். பல்லவ வம்சத்தை வழங்க வைப்பதற்கு எனக்கொரு புதல்வன் இருக்கிறான், உமக்கு இல்லை. ஆகையினால்தான் முக்கியமாக உம்மை வரக்கூடாதென்கிறேன் என்றார் மாமல்லர். இதை கேட்ட மாணவன்மன் பொருள் பொதிந்து புன்னகை புரிந்த வண்ணம், பல்லவேந்திரா, இதை பற்றி என் மனைவி சுஜாதையிடம் இப்போதே சொல்லி அவளோடு சண்டை பிடிக்கப் போகிறேன். இலங்கை ராஜவம்சத்திற்கு அவள் இன்னும் ஒரு புதல்வனை தராத காரணத்தினால்தானே என் வாழ்நாளில் ஒரு அரிய சந்தர்ப்பம் கைநழுவிப் போகிறது. உலக சரித்திரத்தில் என்றென்றைக்கும் பிரசித்தி பெறப்போகிற வாதாபி யுத்தத்தில் நான் சேர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே எழுந்தான். நண்பரே, உட்காரும். உமது துணைவியோடு சண்டை பிடிப்பதற்கு இப்போது அவசரம் ஒன்றும் இல்லை. நான் வாதாபிக்கு புறப்பட்டு போன பிறகு சாவகாசமாக தினந்தோறும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கலாம் என்றார் சக்கரவர்த்தி. மேடையிலிருந்து எழுந்த மாணவன்மன் மீண்டும் உட்கார்ந்து, பிரபு, நள்ளிரவு தாண்டிவிட்டதே. நாளை இரவுதான் யாரும் தூங்குவதற்கில்லை. இன்றைக்காவது தாங்கள் சிறிது தூங்க வேண்டாமா என்று கேட்டான். என்னை தூங்கவா சொல்கிறீர்? எனக்கேது தூக்கம்? நான் தூங்கி வருடம் 12 ஆகிறது என்றார் மாமல்லர். லக்ஷ்மணர் காட்டுக்குப் போகும்போது அவருடைய பத்தினி ஊர்மிளை அவருடைய தூக்கத்தையும் வாங்கிக் கொண்டு இரவும் பகலும் 16 வருடம் தூங்கினாளாம். அம்மாதிரி தங்களுடைய தூக்கத்தையும் யாராவது வாங்கிக் கொண்டு தூங்குகிறார்களா என்ன என்று கேட்டான் மாணவன்மன். இளவரசே, என்னுடைய தூக்கத்தையும் ஒரு பெண்தான் கொண்டு போனாள். என்னை கேட்டவள் வாங்கிக் கொள்ளவில்லை. அவளே அபகரித்துக் கொண்டு போய்விட்டாள். ஆஹா, அந்த சிற்பி மகள் இங்கே சமீபத்தில் அரண்ய வீட்டிலிருந்த போதும் எனக்கு தூக்கமில்லாதபடி செய்தாள். இப்போது 100 காத தூரத்தில் பகைவர்களின் நகரத்தில் இருக்கும் போதும் எனக்கு தூக்கம் பிடிக்காமல் செய்கிறாள் என்று மாணவன்மனை பார்த்து சொல்லி வந்த மாமல்லர் திடீரென்று வானவெளியை பார்த்து பேசலானார். சிவகாமி, ஏன் என்னை இப்படி வருத்துகிறாய்? உனக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக பகலெல்லாம் பாடுபடுகிறேனே. இரவிலே சற்று நேரம் என்னை நிம்மதியாக தூங்கிவிடக்கூடாதா? வாதாபியில் தனி வீட்டிலே இரவெல்லாம் நந்தாவளுக்கே துணையாக உட்கார்ந்து என்னை சபித்துக் கொண்டிருக்கிறாயா? தாங்காத களைப்பினால் தப்பித்தவறி நான் சற்று தூங்கினால்
கனவிலும் வந்து என்னை வதைக்கிறாயே. உன்னை நான் மறக்கவில்லை சிவகாமி. உனக்கு நான் கொடுத்த வாக்குறுதியையும் மறந்துவிடவில்லை. இத்தனை நாள் பொறுத்து கொண்டிருந்தவள், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திரு. இவ்வாறாக மாமல்லர் வெறிகொண்டவர் போல் வானவழியை பார்த்து பேசியது இலங்கை இளவரசனுக்கு பயத்தை உண்டாக்கிற்று. பல்லவேந்திரா, இது என்ன? சற்று அமைதியாயிருங்கள் என்றான் மாணவன்மன். நண்பரே, என்னை அமைதியாயிருக்கவா சொல்கிறீர்? இந்த வாழ்நாளில் இனி எனக்கு எப்போதாவது மன அமைதி கிட்டுமா என்பதே சந்தேகம்தான். 10 வருடத்திற்கு முன்பு நான் ஒரு தவறு செய்தேன். ஒரு அவலைப்பெண்ணின் ஆத்திரமான பேச்சை கேட்டு அந்த கணத்தில் மதியிழந்துவிட்டேன். நானும் சேனாதிபதியும் வாதாபியில் சிவகாமியை சந்தித்து அழைத்தபோது அவள் சபதம் செய்திருப்பதாகவும், ஆகையால் எங்களோடு வரமாட்டேன் என்றும் சொன்னாள். அப்போது சேனாதிபதி அவளுடைய பேச்சை கேட்கக்கூடாதென்றும் பலவந்தமாக கட்டி தூக்கி வந்துவிட வேண்டும் என்றும் கூறினார். அதை நான் கேளாமல் போய்விட்டேன். அந்த தவறை நினைத்து நினைத்து 10 வருடமாக வருந்திக் கொண்டிருக்கிறேன். இவ்விதம் கூறிவிட்டு மாமல்லர் சற்று மௌனமாக சிந்தனையில் ஆழ்ந்தார். பிறகவர், மாணவன்மரே, வாதாபிக்கு படையெடுத்துச் செல்லும் நாளை நான் எவ்வளவோ ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறேன். அந்த நாளை துரிதப்படுத்துவதற்காக எவ்வளவோ தீவிரமான முயற்சிகளெல்லாம் செய்தேன். ஆனால் கடைசியாக புறப்படும் நாள் நெருங்கும்போது பயமாயிருக்கிறது என்றார். என்ன, தங்களுக்கா பயம் என்று மாணவன்மன் அவநம்பிக்கையும் அதிசயமும் கலந்த குரலில் கூறினான். ஆம், எனக்கு பயமாய்த்தான் இருக்கிறது. ஆனால் போரையும் போர்க்களத்தையும் நினைத்து நான் பயப்படவில்லை. புலிகேசியை கொன்று வாதாபியை பிடித்த பிறகு நடக்கப் போவதை எண்ணித்தான் பயப்படுகிறேன். பகைவரின் சிறையில் 10 வருடமாக சிவகாமி எனக்காக காத்திருக்கிறாள். அந்த நாளில் அவளுடைய குழந்தை உள்ளத்தில் தோன்றிய காதலை அன்றுபோல் இன்றும் தூய்மையாக பாதுகாத்து வந்திருக்கிறாள். ஆனால் என்னுடைய நிலைமை என்ன? கல்யாணம் செய்து கொண்டு 2 குழந்தைகளுக்கு தகப்பனாக இருக்கிறேன். சிவகாமியை எந்த முகத்தோடு நான் பார்ப்பது? அவளிடம் என்ன சொல்வது? இதை நினைக்கும்போதுதான் எனக்கு பயமாயிருக்கிறது. அதைக் காட்டிலும் போர்க்களத்தில் செத்துப்போனாலும் பாதகமல்ல என்றார் மாமல்லர். பல்லவேந்திரா, தாங்கள் போர்க்களத்தில் உயிரை விட்டால் தங்களை நம்பி இங்கு வந்து உட்கார்ந்திருக்கும் என்னுடைய கதி என்ன? இலங்கை சிம்மாசனத்தில் என்னை அமர்த்துவதாக தாங்கள் எனக்கு அளித்த வாக்குறுதிதான் என்னாவது என்று நான் தழுதழுக்க கேட்டான் மாணவன்மன். அடுத்த நாள் பரதகண்டம் எங்கும் புகழ் பரவியிருந்த காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் உச்சிகால பூஜை நடந்து கொண்டிருந்தது. அதற்கு அறிகுறியான ஆலாச்சிமணியின் ஓங்காரநாதமும் பேரிகை முழக்கமும் கேட்டுக் கொண்டிருந்தன. கோயிலுக்கு வெளியே கோபுரவாசலிலும் சந்நிதி வீதியிலும் கணக்கற்ற ஜனங்கள் நெருங்கி மொய்த்துக் கொண்டிருந்தார்கள். பல்லவ சக்கரவர்த்தி பரிவார சகிதமாக ஆலயத்திற்கு வந்திருந்ததுதான் அவ்விதம் ஜனக்கூட்டம் திரண்டிருந்ததற்கு காரணமாகும். ஆலயத்துக்குள்ளே ஏகாம்பரநாதரின் சந்நிதி என்றுமில்லாத சோபையுடன் நின்று விளங்கிற்று. வெள்ளிக்குத்து விளக்குகளில் ஏற்றியிருந்த பல தீபங்களின் ஒளியில் சந்நிதியில் நின்ற ராஜவம்சத்தாரின் மணிமகுடங்களும் ஆபரணங்களும் ஜாஜ்வல்யமாய் சுடர்விட்டு பிரகாசித்தன. சந்நிதியில் ஒரு பக்கத்தில் ராஜகுலத்து ஆடவர்களும் மற்றொரு பக்கத்தில் அந்தபுரத்து மாதர்களும் நின்றார்கள். அவர்கள் யார் யார் என்பதை சற்று கவனிப்போம். எல்லோருக்கும் முதன்மையாக பல்லவ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி மாமல்ல நரசிம்மர் 600 வருடமாக அவருடைய மூதாதையர் அணிந்திருந்த கிரீடத்தை தம் சிரசில் அணிந்து கம்பீரமாக நின்றார். கரங்களை கூப்பி இறைவனை இறைஞ்சி வழிபட்டுக் கொண்டிருந்த நிலையிலும் அவருடைய தோற்றத்திலே பரம்பரையான ராஜகுலத்தின் பெருமிதம் காணப்பட்டது. அவருக்கு இருபுறத்திலும் இலங்கை இளவரசர் மாணவர்மரும் சேனாதிபதி பரஞ்சோதியும் நின்றார்கள். பரஞ்சோதிக்கு அடுத்தாற்போல் பல்லவ வம்சத்தின் மற்றொரு பிரிவை சேர்ந்தவனும் வேங்கி நாட்டை மீண்டும் புலிகேசிக்கு பறிகொடுத்துவிட்டு காஞ்சியில் வந்து அடைக்கலம் புகுந்தவனுமான அச்சுதவர்மன் அடக்க ஒடுக்கத்தோடு நின்றான். அவனுக்கு பின்னால் கொடும்பாளூர் சோழ வம்சத்தைச் சேர்ந்த செம்பியன் வளவனும் அச்சுத விக்ராந்தனுடைய சந்நிதியில் தோன்றிய உண்மையான வஜ்ரபாகவும் நின்றார்கள். இன்னும் பின்னால் பல்லவ சாம்ராஜ்யத்து பிரதம மந்திரி சாரங்கதேவப்பட்டர், முதலமைச்சர் ரணதீர பல்லவராயர், மற்ற மந்திரி மண்டலத்தார், கோட்டைத் தலைவர்கள் முதலியோர் ஒருவரையொருவர் நெருக்கடித்துக் கொண்டு நின்றார்கள். எதிர்பக்கத்தில் நிற்கும் பெண்மணிகளை இனி பார்ப்போம். முதற் பார்வைக்கு அந்த பெண்மணிகள் எல்லோரும் சௌந்தரிய தேவதையின் பலவித வடிவங்களாகவே தோன்றுகிறார்கள். சிறிது நிதானித்து பார்த்துதான் அவர்களில் யார் இன்னவர் என்று தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. முதலில் காலம் சென்ற மகேந்திர சக்கரவர்த்தியின் பட்டமகிஷி புவனமகாதேவி சாந்தமும் பக்தியுமே உருக்கொண்டார் போன்ற தெய்வீக தோற்றத்துடன் நின்றார். அவருக்கு அருகில் மாமல்ல சக்கரவர்த்தியின் தர்மபத்தினியும் பாண்டியராஜன் திருக்குமாரியுமான வானமாதேவி நின்றாள். சக்கரவர்த்தினியோடு இணைந்து நின்று இளவரசி குந்தவி தன் கரிய விழிகளால் குருகுருவென்று அங்கும் மெங்கும் பார்த்து கொண்டிருந்தாள். வானமாதேவிக்கு அருகில் பக்தியும் தூய்மையும் சௌந்தரியமுமே உருகொண்டவள் போல் நின்ற மற்றொரு பெந்தெய்வத்தை சிறிது கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். சுமார் 18 பிரியமுடைய இந்த இளம் மங்கைதான் சோழவம்சத்தின் கொடும்பாளூர் கிளையைச் சேர்ந்தவனான செம்பியன் வளனுடைய திருப்புதவி மங்கையர்க்கரசி. பிற்காலத்தில் பாண்டியன் நெடுமாறனின் தேவியாகி ஞானசம்பந்தரை மதுரைக்கு தருவித்து சிவனடியார் கூட்டத்தில் என்றும் அழியாத புகழ் பெறப்போகிறவர். இன்னும் பல அந்தபுரத்து மாதரும் அங்கே இருந்தார்கள். அவர்களையெல்லாம் பற்றி நாம் தனித்தனியாக தெரிந்து கொள்வது அவசியமில்லையாதலால் மேலே செல்வோம். தம் தாம் தம் தாம் என்று பேரிகை பரபரப்புடன் முழங்கிற்று.
சங்கங்கள், எக்காளங்கள், மேளங்கள், தாளங்களெல்லாம் சேர்ந்து சப்தித்து ஆலயத்தின் விசாலமான மண்டபங்களில் நாலாபுரமும் கிளம்பிய எதிரொலியோடு சேர்ந்து மோதியபோது நாதக்கடல் பொங்கி வந்து அந்த கோவிலையே முழுகடித்தது போன்ற உணர்ச்சி அனைவருக்கும் உண்டாயிற்று. ஏகாம்பரேஸ்வரருக்கு தீபாராதனை நடந்ததை முன்னிட்டு இவ்வளவு ஆரவார ஒலிகளும் எழுந்தன. அந்த ஒலிகளுக்கு மத்தியில் பரவசமடைந்த பக்தர்களின் தழுதழுத்த குரலிலிருந்து கிளம்பிய நமபார்வதி பதையே ஹரஹர மகாதேவா முதலிய கோஷங்களும் ஏற்பட்டன. தீபாராதனை முடிந்ததும் குமார சிவாச்சாரியார் கையில் விபூதி பிரசாதத்துடன் கர்ப்பகிரகத்திலிருந்து வெளியே வந்தார். சக்கரவர்த்தியின் அருகில் வந்து நின்று சிவாச்சாரியார் உரத்த குரலில், காலனை காலால் உதைத்தவரும், சிரித்து புறமறித்தவரும், கஜமகாசுரனை கிழித்தவன் தோலை உடுத்தவரும், நெற்றிக்கண்ணில் நெருப்பை உடையவருமான திரிபுராந்தகரின் அருளால் பல்லவேந்திரருக்கு பூரண வெற்றி உண்டாகட்டும். புலிகேசியை வதம் செய்து வாதாபியை அழித்து வெற்றி வீரராய் திரும்புக. ஜய விஜயீ பவ. இவ்விதம் சிவாச்சாரியார் சொல்லி விபூதி பிரசாதத்தை சக்கரவர்த்தியின் கையில் கொடுத்தார். அதை மாமல்லர் பக்தியுடன் பெற்று நெற்றியிலே தரித்தபோது உள்ளே சிவலிங்கத்திற்கருகிலிருந்து கொண்டிருந்த தீபம் திடீரென்று சுடர்விட்டு எரிந்து அதிக ஒளியுடன் பிரகாசித்தது. அப்படி எரிந்த தீபப்புழம்பிலிருந்து ஒரு சுடர் சடசடவென்ற சப்தத்துடன் கீழே விழுந்து சில வினாடி நேரம் பிரகாசமான ஒளி வீசிவிட்டு மங்கி அணைந்தது. இந்த சம்பவமானது சக்கரவர்த்தி எந்த நோக்கத்துடன் கிளம்புகிறாரோ அந்த நோக்கம் நன்கு நிறைவேறும் என்பதற்கு ஒரு நிமித்தம் என்ற எண்ணம் அங்கே கூடியிருந்த எல்லோருடைய மனதிலும் ஏக காலத்தில் தோன்றவே ஜய விஜயீ பவ, அரஹர மகாதேவா என்ற கோஷங்கள் கிளம்பி கர்ப்பகிரகம், அர்த்தமண்டபம், மகாமண்டபமெல்லாம் அதிரச் செய்தன. பல்லவேந்திரரின் திக்விஜயத்திற்கு ஏகாம்பரநாதர் அனுமதி கொடுத்து விட்டார் என்ற செய்தி வெளிமண்டபங்களிலும் கோவில் பிரகாரங்களிலும் கோவிலுக்கு வெளியே வீதிகளிலும் கூடியிருந்த ஜனங்களிடையே பரவி எங்கெங்கும் ஹரஹர மகாதேவா என்ற கோஷத்தை கிளப்பெற்று அப்படி காஞ்சிநகரையே மூழ்கடித்த உற்சாக ஆரவார கோஷத்தில் கலந்து கொள்ளாமல் மௌனம் சாதித்தவன் ஒருவனும் அந்த கூட்டத்தில் இருந்தான். அவன் பல்லவ சக்கரவர்த்தியின் ரதசாரதியான கண்ணவரான்தான். கோபுரவாசலில் சக்கரவர்த்தியின் ரதத்தில் குதிரைகளின் கடிவாளத்தை இழுத்துக்கொண்டு கண்ணவரான் தன் ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தான். அவனுடைய முகத்தில் என்றுமல்லாத கவலை குடிகொண்டிருந்தது. அந்த அழகிய தங்கரதத்தையும் அழகே வடிவாயமைந்த உயர்சாதி பிறவிகளையும் பார்ப்பதற்காக ஜனங்கள் ரதத்தை சூழ்ந்து நின்றார்கள். அவர்களில் ஒருவன், என்ன சாரதியாரே, முகம் ஏன் வாட்டமாயிருக்கிறது என்று கேட்டான். கண்ணன் அந்த கேள்விக்கு மறுமொழி ஒன்றும் சொல்லவில்லை. அப்போது பக்கத்தில் நின்ற இன்னொருவன், கவலைக்கு காரணம் கேட்பானேன், நாளைக்கு போர்க்களத்திற்கு புறப்பட வேண்டுமல்லவா, பெண் சாதி பிள்ளையை விட்டுவிட்டு போக வேண்டுமே என்ற கவலைதான் என்றான். இதை கேட்டதும் கண்ணவரானுடைய கண்கள் நெருப்புத்தழல் போல் சிவந்தன. கையில் இருந்த குதிரை சாட்டையை, அந்த உயர்சாதி குதிரைகள் மேல் என்றும் உபயோகிக்க நேராத அலங்கார சாட்டையை மேற்கண்டவாறு சொன்ன ஆளின் மீது கண்ணன் வீசினான். நல்ல வேளையாக அந்த மனிதன் சட்டென்று நகர்ந்து கொண்டபடியால் அடிபடாமல் பிழைத்தான். சற்று தூரத்தில் நின்றபடியே அந்த விஷமக்காரன், அப்பனே, ஏன் இத்தனை கோபம்? உனக்கு யுத்தகலத்திற்கு போக விருப்பமில்லாவிட்டால் ரதத்தை என்னிடம் கொடேன், நான் போகிறேன் என்றான். அதற்குள் அவன் அருகில் நின்ற இன்னொருவன், அடே பழனியாண்டி, எதற்காக கண்ணபிரானின் வயிற்றெரிச்சலை கொட்டிக் கொள்கிறாய்? அவனை சக்கரவர்த்தி நாளைக்கு புறப்படும் சேனையுடன் யுத்தகலத்திற்கு புறப்படக்கூடாது என்று சொல்லிவிட்டாராம். அது காரணமாகத்தான் அவனுக்கு கவலை என்று சொல்லவும் பக்கத்தில் நின்றவர்கள் எல்லோரும், அடடா, ஐயோ, பாவம் என்று தங்கள் அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டார்கள். ஆலயத்திலிருந்து வெளிவந்த புவனமகாதேவி முதலியவர்களை கண்ணபிரான் அரண்மனையிலே கொண்டு போய் சேர்த்துவிட்டு தன் வீட்டுக்கு திரும்பினான். குதிரைகளை கொட்டடியில் விட்டு தட்டிக் கொடுத்துவிட்டு கண்ணன் தன்னுடைய வீட்டுக்குள் நுழைந்தபோது அங்கே வினோதமான ஒரு காட்சியைக் கண்டான். கண்ணனுடைய மகன் 10 வயது சிறுவன் கையில் ஒரு நீண்ட பட்டாக்கத்தியை வைத்துக் கொண்டு அப்படியும் இப்படியும் சுழற்றிக் கொண்டிருந்தான். அவ்விதம் அவன் கத்தியை சுழற்றிய போது ஒவ்வொரு சமயம் அவனுடைய முகமானது ஒவ்வொரு தோற்றத்தை காட்டியது. சில சமயம் அந்த பால்படியும் முகத்தில் கோபம் கொதித்தது. சில சமயம் அந்த முகம் நெருக்கடியில் சிக்கிக் கொண்டிருப்பதை காட்டியது. சில சமயம் எதிரியை வெட்டி வீழ்த்தியதனால் ஏற்பட்ட குதூகலத்தை அந்த முகம் உணர்த்தியது. இவ்விதம் அந்த சிறுவன் கத்தியை சுழற்றி யுத்த விளையாட்டு விளையாடுவதை சற்று தூரத்தில் உட்கார்ந்திருந்த கமலி வெகு உற்சாகத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு தெரியாதபடி சத்தமின்றி வீட்டுக்குள்ளே வந்த கண்ணவரான் மேற்படி காட்சியை பார்த்ததும் முதலில் அவனுடைய முகத்தில் சந்தோஷப் புன்னகை உண்டாயிற்று. ஆனால் புன்னகை ஒரு கணத்தில் மாறி முகச்சுணுக்கு ஏற்பட்டது. உடனே அவன் கோபமான குரலில், முருகையா, நிறுத்து இந்த விளையாட்டை என்று அதட்டியதும் சிறுவன் பிரமித்துப் போய் நின்றான். கமலியும் வியப்பும் திகைப்புமாக கண்ணனை பார்த்தாள். தலையை சுற்றி கத்தியை வீசியறி, குதிரை ஓட்டும் சாரதியின் மகனுக்கு பட்டாக்கத்தி என்ன வந்தது கேடு? வேண்டுமானால் குதிரை சாட்டியை வைத்துக் கொண்டு விளையாடு, கத்தியை மட்டும் கையினால் தொடாதே என்று கண்ணன் கர்ஜனை புரிந்தான். இதை கேட்ட சிறுவன் கத்தியை லேசாக தரையில் நழுவவிட்டு கமலியை அணுகி வந்து தேம்பி தேம்பி அழத் தொடங்கினான். கமலி கண்ணவரானை பார்த்து, இது என்ன கண்ணா, குழந்தையை எதற்காக இப்படி அழச் செய்கிறாய்? நாளைக்கு நீ யுத்தகலத்திற்கு புறப்பட வேண்டும். திரும்பி வர எத்தனை நாளாகுமோ என்னவோ என்றாள். கமலி, அந்த ஆசையை விட்டுவிடு. உன் புருஷன் போர்க்களத்திற்கு போகப் போவதில்லை.
குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிக்கொண்டு நான் காஞ்சி நகரத்திலேதான் இருக்கப் போகிறேன். சக்கரவர்த்தியின் கட்டளை அப்படி என்றான் கண்ணன். அதை கேட்டதும் கமலியின் முகத்தில் சொல்ல முடியாத ஏமாற்றத்தின் அறிகுறி காணப்பட்டது. இது ஏன் கண்ணா? சக்கரவர்த்தி எதற்காக உன்னை இப்படி வஞ்சனை செய்தார்? காலொடிந்த ஆயனச்சிற்பியை கூட போர்க்களத்திற்கு அழைத்துப் போகிறாராமே என்று கேட்டாள். ராமர் வானர சைன்யத்தோடு இலங்கைக்குப் போனாரே, அப்போது அந்த இலங்கைத் தீவை சமுத்திரத்தில் அமிழ்த்துவிட்டு வந்திருக்கக் கூடாதா என்றான் கண்ணபிரான். என்ன இப்படி புதிர் போடுகிறாய்? ராமர் இலங்கையை சமுத்திரத்தில் அமிழ்த்துவதற்கும் நீ போருக்குப் போகாததற்கும் என்ன சம்பந்தம் என்றாள் கமலி. சம்பந்தம் இருக்கிறது. இலங்கை அப்போது சமுத்திரத்தில் மூழ்கியிருந்தால் அந்த ஊர் இளவரசர் இப்போது இங்கே வந்திருக்க மாட்டார் அல்லவா? அவருக்கு ரதமோட்டுவதற்காக நான் இங்கே இருக்க வேண்டுமாம். சக்கரவர்த்தியின் கட்டளை என்றான் கண்ணன். ஆஹா, அப்படியானால் மாணவன்மரும் யுத்தத்திற்கு போகப் போவதில்லையா? நமது சக்கரவர்த்தியும் அவரும் சிநேகிதம் என்று சொல்கிறார்களே என்றாள் கமலி. பிராண சிநேகிதம்தான், அதனாலேதான் இந்த தொல்லை நேர்ந்தது. மாணவன்மர் போர்க்களத்திற்கு வந்து அவருடைய உயிருக்கு அபாயம் நேர்ந்துவிட்டால் இலங்கையின் ராஜவம்சம் நசிந்து போய்விடுமாம். மாணவன்மருக்கு இன்னும் சந்ததி ஏற்படவில்லையாம். ஆகையால் இலங்கை இளவரசர் போருக்கு வரக்கூடாதென்று சக்கரவர்த்தியின் கட்டளை. அவருக்காக என்னையும் நிறுத்திவிட்டார் என்றான் கண்ணன். இதுதானா காரணம்? அப்படியானால் நீ கவலைப்பட வேண்டாம் கண்ணா. கூடிய சீக்கிரத்தில் இலங்கை இளவரசரும் நீயும் போருக்கு புறப்படலாம் என்றாள் கமலி. அது எப்படி சொல்கிறாய் என்று கண்ணபிரான் சந்தேகக் குரலில் கேட்டான். காரணத்தோடுதான் சொல்கிறேன். இலங்கை ராணிக்கு சீக்கிரத்தில் குழந்தை பிறக்கப் போகிறது என்றாள் கமலி. ஓஹோ, இலங்கை இளவரசிக்கு உடம்பு சௌக்கியமல்ல என்று சொன்னதெல்லாம் இதுதானா? ஏகாம்பரேஸ்வரா, இலங்கை இளவரசருக்கு பிறக்கும் குழந்தை ஆண் குழந்தையாய் பிறக்கட்டும் என்று கண்ணன் ஏகாம்பரராலயம் இருந்த திக்கு நோக்கி கைகூப்பி வணங்கினான். இதன் தொடர்ச்சியாக என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை அடுத்த வதுவில் பார்ப்போம். கதையரசன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதோடு இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், பிறருக்கும் பகிருங்கள். மீண்டும் அடுத்த வதுவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சதீஷ்ராஜ். நன்றி, வணக்கம்.